அனைவருக்கும் வணக்கம். கடந்த யோகா தினத்தன்னைக்கு எல்லாருமே யோகா பண்ணியிருப்பீங்க, யோகாவை கொண்டாடியிருப்பீங்க. ஏன்னா அரசியல்வாதிகளே இதை வந்து ப்ரொமோட் பண்ணாங்க, யோகா வந்து ரொம்ப நல்லது உடம்புக்கு அப்படின்னு. நிறைய பேர் அந்த யோகாவை செஞ்சே காட்டிட்டாங்க. இந்த யோகாவெல்லாம் பிரபலமாகலை, பெரிய பெரிய தலைவர்களெல்லாம் வந்து யோகா பண்ணி காட்டினாங்க, அதெல்லாம் பிரபலமாகலை. ஆனால் இந்த உத்தரப்பிரதேச மாநிலத்தில் புனித நதிகளில் ஒரு நதியான சரையு நதின்னு ஒன்று இருக்குது. அந்த நதியில் ஒரு இளம் ஜோடிகள், ஒரு ஆணும் பெண்ணும் யோகா பண்ணுறாங்க. இந்த யோகா இன்றைக்கி ரொம்ப பிரபலமாயிருச்சு, உலகம் ஃபுல்லாக அந்த யோகா ஃபார்வர்ட் ஆகிக்கிட்டே இருக்குது. வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக்கு, எதை திறந்தாலும் இந்த யோகா தான் முன்னாடி வந்து நிற்கிது. இப்போ இந்த யோகா யார் சொல்லி கொடுத்தது, எப்படி இந்த யோகா நடு தண்ணியில் போய் உட்காந்து செஞ்சாங்க, அது அப்படின்றத நம்ம பார்ப்போம். இவங்க ரெண்டு பேருமே புருஷன் பொண்டாட்டி தான், லவ்வர்ஸ் எல்லாம் கிடையாது. ரெண்டு பேருமே கல்யாணான புருஷன் பொண்டாட்டி. கல்யாணமாகி ரொம்ப வருஷமாக குழந்தை இல்லை. குழந்தை இல்லைங்கிறதுக்காக ஒரு சாமியார்கிட்ட போய் கேட்டிருக்காங்க, ஐயா எங்களுக்கு ரொம்ப நாளாக குழந்தை இல்லை, குழந்தை வேணும்னா நாங்கள் என்ன செய்யணும், என்ன பரிகாரம் பண்ணணும் அப்படின்னு சாமியார்கிட்ட கேட்டிருக்காங்க. அந்த சாமியார் என்ன சொல்லியிருக்கான், ஒரு நல்ல புனித நதியில் போய் நீங்கள் ஒரு யோகா பண்ணுங்கள், அந்த யோகா மூலமாக உங்களுக்கு ராமன் மாதிரி ஒரு குழந்தை பிறக்கும், அதை நீங்கள் வளர்த்துக்கங்க அப்படின்னு அந்த சாமியார் சொல்லியிருக்கான். அந்த சாமியார் சொன்ன பேச்சை கேட்டுக்கிட்டு இந்த பையன் என்ன பண்ணிவிட்டான், அதே மாதிரி புனித நதி அப்படின்னு தேடி போயிருக்கான். அங்கே சரையு நதி அப்படின்னு ஒன்று இருக்குது, அந்த புனித நதியில் போய் நம்ம யோகா பண்ணுவோம், குழந்தை பிறக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில், அதாவது கடவுள் நம்பிக்கையில் தான் போய் செய்கிறான். அவங்க ஆரம்பித்த கொஞ்ச நேரத்திலேயே அங்கே சுற்றி இருக்கிற பசங்கள்லாம் ஒன்று சேர்ந்துடுறாங்க, வந்து என்னடா பண்ணுற தண்ணிக்குள்ளே நின்றுக்கிட்டு என்னடா பண்ணுற அப்படின்னு சுற்றி வந்து அந்த ரெண்டு பேர்த்தையும் போட்டு அடிக்கிறாங்க. இவர் அடி வாங்கிட்டு போய் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு, எங்களை அடிச்சிட்டாங்க, நீங்கள் என்ன பண்ணுங்க, நடுதண்ணியில் யோகா பண்ணோம், அது தப்பு தானே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்லை, சாமி சொன்னதை கேட்டு தான் நாங்கள் தண்ணிக்குள்ளே போய் இந்த யோகா பண்ணணும், இந்த யோகா பண்ணால் குழந்தை பிறக்கும்னு சொன்னாங்க, ஆனால் இதுக்காக எங்களை போட்டு அடிக்கிறாங்க, நீங்கள் இவங்க மேலே ஆக்ஷன் எடுங்க அப்படின்னு கம்ப்ளைண்ட் ஆயிடுச்சு. இப்போது யாரெல்லாம் அடித்தாங்களோ அந்த பசங்களை போலீஸ் தேடிக்கிட்டு இருக்குது. அவரும் என்ன பண்ணுறாரு, இந்த மாதிரி என்னை அடித்தவங்கெல்லாம் மன்னிப்பு கேட்கணும், இல்லைன்னா நான் வேறு மதத்துக்கே போயிடுவேன் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் ஆள் பேசிகிட்ருக்கு. அப்படி அந்த குடும்பத்தோட மானத்தையே வாங்கிருச்சு இல்லை, எல்லாம் அந்த சாமியார் சொன்ன பேச்சை கேட்டுத்தானே. இவங்க ரெண்டு பேருமே நல்லா வசதியான பார்ட்டி தான். ஏன்னா அந்த கல்யாணத்துக்கு எடுத்த படத்தை பாருங்கள், கல்யாணத்தப்போ எடுத்த புகைப்படம், எல்லாம் வசதியான குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் அந்த ஆணும் பெண்ணும். அப்படி இருக்கையில் அவங்க யோகா பண்ணணும் அப்படின்னு நினச்சா அவங்க வீட்லேயே பஞ்சு மத்தியில் படுத்து அந்த யோகாவை பண்ணிட்டு போயிருக்கலாம். ஏன் போய் அந்த நதியில், சரையு நதியில் போய் அந்த யோகாவை பண்ணாங்க, குழந்த பாக்கியம் வேணும்னு சொல்லி அந்த சாமியார் சொன்னானே அப்படின்னு அதை கேட்டு போய் பண்ணாங்க. அவங்க குடும்பமானமே போச்சு. இப்போது நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி சாமியாருங்க பேச்சையெல்லாம் கேட்காதீங்க, சாமியார்களை முதல்ல நம்பாதீங்க. பெண்கள் வந்து சாமியார்கள்கிட்ட கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க, பெண் குழந்தைகளையும் கொஞ்சம் பாதுகாப்பாக பார்த்துக்கோங்க. நிறைய பெண் குழந்தைகளை இந்த சாமியாருங்க வேட்டையாடி இருக்காங்க, நிறைய பெண்களையும் வேட்டையாடி இருக்காங்க. நீங்கள் எத்தனை செய்திகளை நீங்கள் பார்க்குறீங்க, கொஞ்சம் உஷாராக இருங்க, சாமியார்களை நம்பாதீங்க, சாமி வேஷம் போடுறவன் எவனையும் நம்பாதீங்க. ஓகேவா? நன்றி.